தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். கலாச்சாரம், பண்பாடு, மரபு இவற்றின் வழியே ஊடுருவி சென்று மனிதனை அடையும் ஒரு அற்புதமான விஷயம் இசை. இந்த இசையின் மூலாதாரமும் ஆதியாகவும் விளங்கக்கூடிய தோல் இசை கருவிகள் மனிதனின் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று. அவைகள் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனின் வாழ்வியலோடு கலந்த ஒரு விஷயம். அத்தகைய தோல் இசை கருவிகளில் முக்கியமான ஒன்று பறை இசைக்கருவிகள். இந்த இசைக்கருவிகள் நிறைய இடங்களில் வாசித்து பார்த்துருப்போம், அந்த இசையை கேட்டு மகிழ்ந்திருப்போம். ஆனால் அந்த பறை எப்படி உருவாகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான பயணம்தான் இது தாரை தப்பட்டை. இந்த தோல் இசை கருவிகள் எங்கே செய்கிறாங்க, அதோட உருவாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முற்படும் போது, திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி கிராமத்துக்கு அருகில் இருக்கிற செட்டியப்பட்டி ஒரு பகுதியில் தான் இந்த தோல் இசை கருவிகளை வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த கருவிகள் வந்து எப்படி உருவாக்குறாங்க, அந்த கருவிகளோட தோற்றம் எப்படி இருக்குது, அந்த விஷயத்தை எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கேன், அதாவது செட்டியப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இருக்கிறவங்க அதை பாரம்பரியமாக எப்படி செஞ்சிட்ருக்காங்க, அதோட உருவாக்கம் எப்படி இருக்குது, அது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க. இருந்துச்சு, கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்கண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என்னுடைய பேர் வந்து முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி பறை இசை கலைஞர் தான். சிறப்பு. அடுத்து பறை தயாரிப்பாளரானே. எத்தனை வருஷமாக அந்த தொழிலை பண்ணிட்டுருக்கீங்க? நான் அந்த பறை வாசிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் பண்ணிக்கிறேன். சரிண்ணா. பறை தயார் பண்ணுறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிறேன். சரி சரி. இது எப்படிண்ணா, உங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து வந்துச்சா இல்லை நீங்கள் தான் கற்றுக்கிட்டு இதை பண்ணுறீங்களா? இல்லை, இது வந்து இந்த பறை வாசிக்கிறது எங்கள் தாத்தா ஃபஸ்ட்டு பண்ணாருங்கண்ணா. அதுக்கப்புறம் நான் அப்பா பண்ணார், இப்போ நான் பண்ணுறேன். நானும் அண்ணன் எல்லாம் சேர்ந்து இப்போ பண்ணிக்கிருக்கோம்ண்ணா, கலைக்குழுவாகவே பண்ணிக்கிருக்கிறோம். உங்கள் குழுவோடு சேர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிறீங்களா? சரி, நம்ம கலை இந்த கலையெல்லாம் வாசிக்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு அனுபவம். அதையும் தவிர்த்து நீங்கள் இதை செய்யணும், இதை தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு, எப்போலேருந்து அதை ஆரம்பிச்சிங்க? இது எப்படினா, இது வந்து இந்த நம்ம பறை வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு 6 மாதங்களுக்கு வந்து இடைவிடாத வேலையாக இருக்கும். அந்த 6 மாதம் ஒரு வருஷத்தில் வந்து 6 மாதம் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த 6 மாதம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த பறை செஞ்சு நம்மளே தயார் பண்ணலாமேனு ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்து, அண்ணன் அவங்களோட பசங்களோட முடிவு எடுத்து நாங்கள் பண்ண எல்லா டைப்லாம் இந்த நாங்கள் பறையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா உள்ள தொழில போய் நம்ம வாங்கிட்டு வந்து எல்லாம் பதப்படுத்தி எல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் நம்ம பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. நமக்கு தான் சொந்த யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பறையெல்லாம் தயார் பண்ணோம். அப்போ தயார் பண்ணி நாங்கள் வாசிக்கிறப்ப என்னாச்சுனாக்கு சத்தங்களும் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சரி, நம்ம விற்பனையாக பண்ணக்கூடாது, நம்ம பறை வாசிக்கிற வந்து ஒரு 6 மாசங்கள் தான் நம்மளுடைய வேலையே. அதுக்கு அங்கிட்டு அதுக்கு அங்கிட்டு 6 மாசம் வேலை இருக்காது. கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டனால சரி, அதை பறை செஞ்சு வித்தால் என்ன ஏதோ நம்ம வித்தா அப்படின்னா நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ட்டு அதனால பண்ணதுன்னா. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இப்போ பறை மீது நமக்கு அதிக ஒரு ஆர்வம் இருக்கிறதுனாலேன்னு இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கிருக்கோம்னா. இப்போ ஐயா சிறப்பாக சொன்னீங்க. இங்கே நம்ம பார்க்கும்போது நிறைய இசைக்கருவிகள்லாம் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக இந்த பறை இசை கருவியிலேயே நிறைய வகைகள் இருக்குது இல்லையா? அதாவது இதோட வடிவங்கள் வெவ்வேறு வடிவங்கள்லாம் இருக்குது, அது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டுக்கு நான் இப்போ ஆதிப்பறைன்னு சொல்லக்கூடிய பெரும்பறை ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பெரும்பறை, இது அதை விட கொஞ்சம் சின்ன பறை. தோல் இசை கருவியிலே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னாக்கு ஆதி இசையான நம்ம பறை இசை தான். அது பறை வந்து முழு வடிவுமே பெரும்பறை தான் ஃபஸ்ட்டு வந்தது, பெரும்பறை. அதுக்கப்புறம் நம்ம உடம்பு தகுந்தாற் போல் நம்ம குறைச்சிக்கிட்டே தான் இந்த சின்ன பறை. அதுக்கப்புறம் என்னன்னாக்குன்னா இதுலேயும் நம்ம போல் டைப் பண்ணிக்கிறாங்க, நெகிழி பறை அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிற கால சூழ்நிலை. நம்ம நெகிழி பறையை வந்து சுத்தமாக பிளாஸ்டிக்கே வேணான்னு சொல்லிட்டு தோல்லே வந்து அவங்களுக்கு நம்ம கலைஞருக்கு தகுந்தாப்பு நம்ம ஆல்டர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது கிடுமுட்டிங்களா, தோல் இசை கருவியிலே வர்றதா இடக்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு தோல் இசை கருவி. இது தமிழ், இது தோல் இசை கருவியில உரிமை, துடும்பு,
பெரிய ட்ரம்மு தமுக்கு எல்லாமே நம்ம தோழி சேர்க்கறதுலாம் தயார் பண்ணி வந்துருக்கோம்ல. சிறப்புனா அதாவது எல்லா வகையான கருவிகளையுமே, தோல் சம்மந்தப்பட்ட எல்லா இசை கருவிகளையுமே நீங்கள் தயார் பண்ணுறீங்க இல்லையா? இது என்னென்ன தோலில் பண்ணுறீங்க? இது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எருமை கண்டு தோல் தானே. எருமையிலே வந்து சின்ன கண்ணுக்குட்டி தோல் தான் நமக்கு யூஸ் ஆகுது. அந்த கண்ணுக்குட்டி தானே அது. ஏன் கண்ணுக்குட்டி தோல் மட்டும் நம்ம எடுக்கிறோம்? அது எருமை கண்டுக்குட்டி தோல்லி அது கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அது அது நம்ம நம்ம ஹீட் பண்ணலாம். அப்பப்போ நம்ம அடிக்கடி ஹீட் பண்ணுறதுனால எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் அதை நமக்கு டைட் பண்ணி கொடுத்துருவாது. வேற தோல் ஆட்டு தோலோ பசுமாட்டு தோலோ அது நமக்கு செட் ஆகலாம். ஏன்னா இதெல்லாமே ஃபுல்லாக திக்னஸ் கம்மியாக இருக்கும், கனம் கம்மியாக இருக்கும். இது எருமை கொண்டு தோலும் கனம் கூட இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணாலும் கூட எந்த ஒரு பாதிப்பும் அது இருக்காது. அதனால தான் நம்ம எருமை கொண்டு தோல் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிண்ணா, எந்தெந்த பறைக்கு வந்து நம்ம எருமை தோல் யூஸ் பண்ணுறோம், மற்ற வேறு என்ன பறைக்கு நம்ம அந்த பசுமாட்டு தோல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்? நம்ம பறை நம்ம தோலிசு கண்ணி எடுத்துட்டா மேக்ஸிமம் வந்து எருமை தோல் தானே. இந்த மிருதகம் தவையில இது வர்றதான் பசுமாட்டு தோலில் வரும். பசுமாட்டு தோல் ஏன்னா எருமை கொண்டு தோல் வெட்டுத்துட்டு போகிறவங்க பசுக்கண்டு தோல் ஆட்டு தோல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் மேக்ஸிமம் மிருதங்கம் தவையில போகிறது நம்ம எருமை கொண்டு தோல் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்கண்ணா, இப்போ இந்த எருமை தோலுக்கும் பசுமாட்டு தோலுக்கும் அந்த என்னென்ன வித்தியாசம் வரும்? கனம் தானே வித்தியாசம். அது கனம் கம்மியாக இருக்கும். பசுமாட்டு தோல் நம்ம நம்மளுடைய சத்தத்துக்கு அடிக்கி அது தாங்காது. எருமை கொண்டு தோல் எப்படின்னா கொஞ்சம் கனம் கூட இருக்கும். நம்ம எவ்வளோ அடித்தாலும் கூட அந்த சத்தங்கள் குறையாமல் அப்படியே இருக்கும். ஆனால் பசுமாட்டு தோலில் சத்தம் குறைஞ்சிடும். இதுக்கு அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அதிக நேரம் வந்து நம்ம சத்தம் கேட்கும். ஆனால் இது எப்படி செய்யறீங்கண்ணா, எனக்கு அதோட விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இது ஃபஸ்ட்டு நான் இது வந்து என்னன்னா வேப்பங்கட்டையில செய்யறது. வேப்பங்கட்டை இது அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கட்டை. நம்ம மரம் ஃபுல்லாக வேப்பங்கட்டைங்கண்ணா. வேப்பங்கட்டையிலனாக்கா நம்ம மூணு அப்போ வந்து மூணு ஜாயிண்டாக போட்டுக்கலாம், நாலு ஜாயிண்ட் போடலாம். ஜாயிண்ட் போட்டு நம்ம என்ன அப்படின்னாக்கா நம்ம அருவமுள்ளுக்கு போகணும். மரம் அருவமுள்ளுக்கு போயிட்டு அங்கே நமக்கு தகுந்தாப்படி வேப்பங்கட்டைகளை எடுத்து வேப்ப வேறு எடுப்போம். வேப்ப வேறு அப்படின்னு நல்லா உறுதியாக இருக்கும். வேப்ப வேறு எடுத்து அதை நம்ம ஒரு வரைபடமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த அந்த ஆசைன்னு சொல்லுவோம். அந்த ஆசை போட்டு நம்ம நமக்கு தகுந்தாலும் போல் நம்ம மரத்துக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு நம்ம இதுலேயே அளவுகள் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்துன்னா 22 இன்ச், இதை விட பெரிய பெரும்பறைன்னு சொல்லக்கூடிய இதை விட பெருசு பெருசு இருக்கு. இப்போ நான் நம்மள்கிட்ட பொறுத்தளவு மேக்ஸிமம் 8 வயசு முதல் நம்ம 35-40 வயசு வரைக்கும் எல்லாமே நம்ம எடுக்கணும். 8 வயசு அப்படின்னா 9 இன்ச் கட்டை, 8 இன்ச் கட்டையில சின்ன கட்டைய ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைகள் வாசிக்கிறது. அப்புறம் 10, 10.5, 11, 12, 18, 22 கடைசி வரைக்கும் போகும். அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வாசிக்கக்கூடிய அளவில் அந்த வடிவங்கள்ல அளவுகள்ல பண்ணி கொடுக்குறீங்களா? சிறப்புனா அதான் இது. அதுக்கப்புறம் என்னென்ன வழிமுறைகள் இருக்கு இதை தயாரிக்க? அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன்னா இது கொஞ்சம் கைவேலைகள் நிறைய இருக்கு. இது பண்ணி முடிச்சேன்னா என்ன பண்ணலாம், புளிய மூட்டை இந்த கட்டையில. ஆமா, இந்த கட்டையில. இது வந்து நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து நம்ம விடாம இருக்கிறதுக்கோசரம் தகரத்துல வந்து நம்ம பட்டாவை அடிச்சு நம்ம ஆணி போட்டு இறுக்கிட்டு மேலே பினிஷிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு கட்டையா வந்துடும். வந்தப்ப என்னன்னா நம்ம புளிய மூட்டை இருக்கு இல்லைங்களா, நல்ல மாவு அரைச்சு அதை சூடு பண்ணி நம்ம நல்லா கெட்டியா காய்ச்சிட்டு இந்த கட்டை மேல வந்து நம்ம தடவணும். இது மேல கட்டை மேல தடவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம தோல் இதுக்கு தகுந்தாரு போல நம்ம தோல் கட் பண்ணி முடியெல்லாம் எடுத்து கரெக்டா வச்சிருப்போம். தோல்ல வந்து என்னன்னாக்க இன்னைக்கு நம்ம மூட்டுற அப்படின்னா நேற்று நைட்டே அந்த தோலை ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சிருந்து கரெக்டான பதத்துல எடுத்து நம்ம அந்த கயிறால போட்டு இந்த பசையை போட்டு நம்ம மூட்டுறப்ப நம்ம கிரிப்பு கிடைக்கிறது. கிரிப்பு கிடைக்கிறப்ப நம்ம அதை என்ன பண்ணாக்க நம்ம மூட்டி முடிச்சனே ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நம்ம நிழல்ல வச்சுட்டு ரெண்டு நாள் வெயில போகணும். அதுதான் அதனுடைய அந்த பறையினுடைய சத்தம் வந்து அதிகமா இருக்கும். நம்ம கட்டை மூட்டினே ஒரு பறை மூட்டினே கொண்டு வெயில போட்டாலும் அது ஆகாது, அது சத்தம் நான் அவ்வளவு தூரம் கேட்காது. இப்போ இன்னைக்கு மூட்டுற அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பா நிழல இருந்தாங்க. இருந்து அடுத்த நாள் ரெண்டு நாள் நம்ம வெயில போட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்து பறை வாச அப்படின்னா சத்தம் நல்லா இருக்கும். சரிண்ணா, இந்த தோல் வந்து எப்படி நான் எடுக்கிறீங்க? இந்த அதாவது எருமை மாடு இருக்குன்னு வைங்களேன், அந்த எருமை மாட்டிலேருந்து அந்த தோலை ஒவ்வொரு படிநிலையாக எப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்க்குறீங்க? அதாவதுனா நம்ம அப்போல்லாம் வந்து கிராமப்புறங்கள்லாம் அதிகமாக எருமை கண்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம என்னன்னாக்கு நமக்கு இப்போ நம்ம ஒரு பறை மூட்டினோம் அப்படின்னாக்கு அது பணத்தை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தோன்னா அதை நாங்கள் தோலுக்கோசரமே அதை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் வந்து பாடம் பண்ணுவோம். ஆணி வச்சு அடிச்சு எல்லாத்தையும் இழுத்து நம்ம பாடம் பண்ணிட்டு அது ரெண்டு நாளைக்கு வெயில் இருக்கணும். வெயில் இருந்து அதாவது அந்த பச்சை தோலை இழுத்து அடிக்கணும். இழுத்து அடிச்சுட்டு அந்த ரெண்டு நாளைக்கு வெயில கண்டிப்பா இருந்தாங்க. இழுத்து அடிச்சு முடிச்சோடனே நல்லா வெயில காஞ்சோடனே நல்லா ஆயிடும். அப்புறம் என்னன்னாக்கா நமக்கு கட்டையை தகுந்தாரு போல நம்ம போட்டு ரெண்டு நாள் காய வைப்பீங்க. ரெண்டு நாள் கண்டிப்பா காயணும். அது நம்ம எவ்வளவு தூரம் தோல் நல்லா காயுதோ அவ்வளவு தூரம் சத்தங்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல கண்டிப்பான விஷயம் நம்ம ஒரு தோல் எடுத்தோம்னா ஒரு மூணு பறையை மூட்டலாம். அது மூணு பறையை நம்ம எடுக்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் நம்ம கட்டைக்கு பறைக்கு தகுந்த அப்படி போல நம்ம அதை ரவுண்ட் பண்ணி அறுத்துட்டு அந்த முடியெல்லாம் எடுத்துருவோம்.
முடியெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு தோலில் ஊற போட்டா அப்படின்னா இன்னைக்கு ஊற போட்டுட்டு நாளைக்கு மூட்டுற மாதிரி இருந்துச்சா இன்னைக்கு நைட்டே ஊற போட்டுக்கணும். ஊற போட்டு நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே எடுத்து நம்ம அந்த நல்ல பதமான ஒரு ஒரு சூழ்நிலை எடுக்கிறப்ப நம்ம எடுத்துருந்தாங்க. ரொம்ப ஊறு ஊறிடுச்சு அப்படின்னாலும் தோல் கிழிஞ்சுக்கிட்டே வரும். நடுத்தரமான ஒரு பாத்திரத்தில் நம்ம தோல் எடுத்து நம்ம அதை மூட்ட ஆரம்பிச்சிடலாம்மா. அதை அதாவது நான் இப்போ நீங்கள் அந்த தோல் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த தோல் எடுக்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நம்ம அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? கண்டிப்பாக நேர காலங்களாக இருக்குங்கண்ணா. அது நம்ம கண்டிப்பாக இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம தோல் ஊற போட்டால் அப்படின் நாளைக்கு கண்டிப்பாக அதை மூட்டி ஆகணும். ஒரு நாள் நம்ம கூட போயிடுச்சப்ப அந்த தோல் வேஸ்ட் ஆகுங்க. அது ரொம்ப ஊறிடுச்சு அப்படின்னா தோல் கிளி ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கரெக்டான அந்த டயத்துலேயே நம்ம எடுத்து நம்ம பதமாக மூட்டிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். நேரங்கள் கூட போயிடுச்சு அப்படின்னா அந்த தோல் வேஸ்ட் ஆகுங்க. சரிண்ணா, அந்த தோலை எடுத்தாச்சு, எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி இது பண்ணுவீங்க? அந்த தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம புளியங்கொட்டை நம்ம முதலாம் வந்து புளியங்கொட்டை தட்டி நைட்டு ஊற போட்டு அடுத்த நாள் வந்து அம்மியில் வச்சு அரைச்சி சட்டியில் காய்ச்சுவாங்க, மண்பானையில் காய்ச்சுவாங்க. இப்போ அந்த அளவு நம்ம இல்லை. அதனால என்ன பண்ணி அப்போன்னா நம்ம ஒரு மில்லில் கொடுத்து அந்த புளியங்கொட்டையை பவுடர் ஆக்கி நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுனா அந்த அந்த பவுடர் என்ன பண்ணு அப்படின்னா தண்ணியில் போட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அந்த பவுடர் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் என்னன்னாக்கா நம்ம ஒரு பத்து பறை நம்ம மூட்டு இன்னைக்கு இந்த மூட்டணும் அப்படின்னா சரி அது அது தகுந்தாப்படி நம்ம பசையை போட்டு அதை என்ன பண்ணி நல்லா நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி விட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கண்டிப்பாக அதை நம்ம சூடு பண்ணணும். புளியங்கொட்டை பசையை சூடு பண்ணிட்டு நம்ம கெட்டியாக வர மாதிரி எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்ச பின்னாடி இந்த இந்த பறை இந்த வடிவில் வந்துடும். இந்த வந்த பின்னாடி என்ன பண்ணுறோம், அந்த புளியமுத்து பசி எடுத்து நம்ம இது மேலே அப்படியே தடவிட்டு தடவிட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்ச அந்த ஈரமான தோல் எடுத்து நம்ம கைத்தால தான் இப்போ மூட்ட போகிறோம். கைத்தால தான் அது மூட்டணும். இன்னைக்கு சூழ்நிலைக்கு மிஷின் நிறைய வந்துருச்சு, இருந்தாலும் நம்ம கைத்துல கையில மூட்டுற மாதிரி இருக்காதுன்னா இப்போ பசியெல்லாம் போட்ட முன்னாடி நம்ம கைத்துல போட்டு டைட் பண்ணி நல்லா இறுக்க டைட் பண்ணி கட்டி நம்ம போட்டா அப்படின்னாக்கும் இன்னைக்கு மூட்டிட்டா அப்படின்னாக்கும் நாளைக்கு நிழல்ல இருக்கும். நாளானைக்கு தான் வெயில கொண்டு போகணும். நாளானைக்கு ரெண்டு நாளைக்கு கண்டிப்பா வெயில போட்டு நம்ம கைத்தால நம்ம கைத்துல அந்த கைத்துல மூட்டுருவீங்கன்னு சொல்லுவீங்க, அது எப்படி மூட்டுருவீங்க? சரிங்கண்ணா, எனக்கு இப்ப இந்த தோலை வந்து இதுல மூட்டுருவேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பண்ணி காமிக்க முடியும். பண்ணிடலாம்ண்ணா. சரிண்ணா, நீங்கள் இப்போ இத்தனை வருஷமா ஒரு 15 வருஷமா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை, எங்கெங்கெல்லாம் இந்த பறையை உங்கள் பறை எங்கெங்கெல்லாம் போய் ஒழிச்சிருக்கு? நம்ம 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 செஞ்ச பறைங்கன்னா இது வரைக்கும் ஒரு 5 நாடுகள் பக்கம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், மற்ற எல்லா மாநிலங்கள்லையும் கொடுத்துருக்கேன். வெளிநாடும் கொடுத்தது இந்த 4-5 கண்ட்ரி கொடுத்துருக்கேன். அமெரிக்கா அங்கே இருக்கிற மக்களும் உங்களை தேடி வராங்க. கண்டிப்பாக தமிழர்கள் தான் அங்கே இருக்கு, எல்லாம் ஃபுல்லாக தமிழர் தானே. அவங்க நண்பர்கள் நம்ம இங்கே சுத்து வட்டாரங்கள் இருந்தாங்கனாக்கு இது மாதிரி நம்ம பறை வேணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து வாங்கி அப்படியே அவங்க ஃப்ளைட்டில் ஏற்றிடுவாங்க அவங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் இந்த தொழில் வந்து பறை இசை கலைஞனாகவும் இருக்கீங்க, அதை தயார் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த தொழிலை வந்து நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாங்கண்ணா. தாத்தா பார்த்தாரு, ஆமாம் அப்பா பார்த்தாரு, நான் பார்த்தேன், நாளைக்கு என்னுடைய பையன் வந்தாலும் கூட கண்டிப்பாக நான் இதில் வந்து பறை கலைஞனாகவும் பறை தயாரிப்பாக கண்டிப்பாக நான் ஏற்றுக்கோங்க. சரிங்கண்ணா, சிறப்பு. நான் இந்த பறை உருவாக்குற வேலையை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா? சார், கண்டிப்பாக செய்வேண்ணா. அப்பா நம்ம இந்த அப்பா வந்து ஃபஸ்ட் இந்த பறை வேலை பார்க்குறப்போ மூட்டுறப்போ செய்கிறப்ப அம்மா கொஞ்சம் உதவியாக இருந்தாங்க. இப்போ நாங்கள் வரப்போ என்னுடைய வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி வேலைகளை எப்படி சின்ன சின்ன வேலையும் செய்வாங்க, அந்த தோல் முடி எடுக்கிறது, பசை காய்ச்சிறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் உதவிகள் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க அந்த மாதிரி உதவிகள் பண்ணுறதால உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் சுலபமாக முடியும்ண்ணா. அது சரிண்ணா, சிறப்பு. ஆனால் இந்த வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? போதுமானதாக இல்லாட்டி கூட ஒரு மன திருப்திங்கண்ணா. நமக்கு இந்த பறை மேல உள்ள ஒரு பட்டுனால போதுமான அளவு பணம் இல்லாட்டியும் கூட ஒரு மன நிறைவா இருக்கும். அதாவது உங்ககிட்ட வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த பறைய பத்தி என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? இது வரைக்கும்னா எல்லாமே சிறப்பா இருக்கும் தானே சொல்லியிருந்தாங்க. நானும் எல்லா மாவட்டங்களும் சரி மாநிலங்களும் சரி வேற கண்ட்ரீஸ் எல்லா பக்கமும் கொடுத்துட்டேன், இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்கண்ணா, நல்லா இருக்குன்னு சொல்றாங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ வந்து நிறைய நெகிழி பறைகள்லாம் வந்துருச்சு இல்லையா, நெகிழி மூலயமா பண்ணக்கூடிய அந்த பறைகள்லாம் இருக்கு, அந்த பறைகளோட தாக்கம் வந்து இந்த பறைகளை வந்து நலிவடைய செய்யுதா?
கண்டிப்பாக செய்துங்கண்ணா. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அப்படி தான் செஞ்சுட்டு வருது. முடிஞ்ச அளவு நம்ம கலைஞர்களும் சரி, அதை வாங்கக்கூடிய கலைஞர்களும் சரி, நெகிழி பறவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க எங்களை மாதிரி பறை தயார் பண்ணுற நாங்களும் கொஞ்சம் முன்னேறி வருவோங்களா. முத மாதிரி இப்போ கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. இருந்தாலும் கூட இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து கலைஞர்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெகிழி பறை. இருந்தாலும் நான் கலைஞர்கள் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னாக்க நெகிழி பறை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தோலிசை பறையை செய்வ நம்ம தோலிசை கருவியை கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க. இருந்தாலும் கூட நம்ம காலேஜில் மற்ற கலை ஆர்வலர்கள் ஃபுல்லாகவே நம்ம தோலிசை தான் மேக்ஸிமம் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்கண்ணா. ஆனால் இந்த அதாவது நெகிழி பறைகளோட தாக்கம் வந்து இந்த தோல் பறைகளை நலிவடைய செய்யுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம்? அதுக்கு மாற்றாக அப்படின்னாங்கண்ணா, இப்போ அந்த நெகிழி பறையில இப்படி போல்ட் டைப் போட்டு தான் நான் வருதுல்ல, டைட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம நெகிழி பறையை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கோசரம் நம்ம அந்த தோல்லையே நம்ம நெகிழி பறையை அதனுடைய சத்தங்கள் இதுல கண்டிப்பா இருக்கும். நெகிழி பறை எவ்வளவு சத்தம் கேட்குதோ அது சத்தம் கண்டிப்பா ஒட்டி வரும். அந்த நெகிழி பறை கொஞ்சம் தடை பண்றதுக்கோசரம் நம்ம இந்த தோல்லையே மாத்தி வச்சுக்கலாம். அப்ப இது அது மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கான வழிமுறைகள் தான். ஆமாம், அந்த வழிமுறைகளோட நம்ம தோலை மட்டும் இதில் இணைச்சிருக்கோம். இணைச்சிருக்கோம்ண்ணா. சரிங்க. ஆனால் சத்தங்கள்லாம் வேற வராதுங்கண்ணா. நம்ம இந்த தோல் பறையில் இருக்கக்கூடிய அதே சத்தம் இந்த மாதிரியான இரும்பு வராதுண்ணா. அச்சா, ரெண்டாவது நெகிழி பறையெல்லாம் சத்தம் அதிகமாக இருக்கும். இப்போ உட்காந்து நம்ம வாசிக்கிறத கேட்கறவங்க வந்து ரொம்ப நேரம் வாசிக்க முடியும். கொஞ்சம் வலிகளை அதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நெகிழி பறையில் தோலி தோல் பறையில் அந்த ஒரு இது வராதுங்கண்ணா. கொஞ்சம் இதமாக இருக்கும் இது. அது கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக கேட்குற மாதிரி கேட்குமா நெகிழி பறையில். இந்த பறையோட உருவாக்கம் பற்றியும் அதோட விளக்கங்கள் பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் முத்துப்பாண்டி ஐயா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நிறைய இசைக்கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எனக்காக வாசித்து காமிக்க முடியும். கண்டிப்பாங்கண்ணா. இது வந்து கிடுமுட்டிங்கண்ணா. அது இது அதிகமாக தான் தமிழ் கூட அதிகமாக கரகாட்டத்துக்கு போட்டு வாசிப்பாங்கண்ணா. அது இது கேரளா பக்கம் வாசிக்கூடிய ஒரு தோலிசை கருவி. இது இதனாக இது இடக்கைன்னு சொல்லுவாங்க. இது இடக்கைனா. அது அடுத்து அப்புறம் தோலிசை கருவி பார்த்தா தவிழ்னா. அடுத்து தோலிசை கருவி பார்த்தீங்கன்னா உரிமை தான். அது அது உரிமை அடியில் இருக்கிற அந்த பேஸ் மட்டும். இது தம்புக்குடைய சத்தங்கண்ணா. இது நம்ம பறையிலே முத பார்த்த மணிக்கு இது கொஞ்சம் பெரும்பறை. இப்போ பெரும்பறைக்கு முன்னாடி அது பெரிய பேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா கருவிக்குமே அது துணை கருவியாக கொண்டு நமக்கு உள்ளே கொண்டு போனால் தான் சத்தங்கள் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு அதில் தான் இருக்குது. அது இப்போ பெரிய பேசுங்கண்ணா. சேர்ந்துருக்கிறியா? பா
அழகா இருந்துச்சு. ஆனா ஒரு ஒரு பறை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு பறை தயார் பண்ண அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 4 நாட்கள் ஆகும்னா, நம்ம எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 4 நாட்கள் ஆகும்னா. இந்த கலையை வந்து இன்னும் மேலே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன முன்னெடுப்பீங்க அதுக்காக? இந்த கலையை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கனாக்கா இன்னும் வந்து இந்த கலையை வந்து நிறையா இளைஞர்கள் கொஞ்சம் கையில் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலைக்குழுக்கள் நிறையா காலேஜில் கொஞ்சம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த கலை கடைசி வரைக்குமே மென்மேலும் போயிட்டு இருக்கோம்னா. இப்போல்லாம் எடுத்துக்கிட்டே அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நாடுகளில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கலையின் மீது ஒரு பற்று, ஒரு தோழி சேகரிப்பு பற்றினால எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. இந்த மேல்மேலும் வந்து வரக்கூடிய இளைஞர்கள் வந்து இது அதிகமாக நம்ம ஆதிசையான பறையசை அதிகமாக வந்து கண்டிப்பாக கையில் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்மா. சிறப்புண்ணே, இந்த கலையை வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு இப்போ சொல்லி தரீங்களா? ஆமாங்கண்ணா. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் முன்னாடி வராங்கண்ணா. வராங்க, அவங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரீங்க? ஆமாம், கண்டிப்பாகண்ணா. சரிண்ணா, சிறப்புண்ணே. அதாவது நம்மளோட நோக்கம் என்னென்னா நம்ம கலையையும் நம்ம இசையையும் வாழ வைக்கணும். அதுதான் அதுக்கான ஒரு வேலையை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட பணி இன்னைக்கு மட்டும் இல்லைண்ணே, என்றைக்கும் தொடரணும். எங்களுக்கு இந்த ஒரு அழகான நிகழ்ச்சியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஆதி தமிழன் உருவாக்கிய இந்த பறை இசை கருவி இவ்வளோ வேலைப்பாடுகளுக்கு அப்புறம்தான் அது வந்து நமக்கு ஒரு அருமையான இசையை தருது. அதை அந்த இசை எப்படி உருவாகுது, அந்த பறை எப்படி உருவாகுதுன்றத இந்த சிறப்பான நாளில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த இசையை மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர்களையும் நம்ம வாழ வைக்கணும். அதுக்கு இந்த கலையை கண்டிப்பாக நம்ம வாழ வச்சாகணும். இது போன்று வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.